ஹாய், குட் ஈவினிங் ராய்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஸ்வீட் செய்ய போகிறோம். இது பேர் ஜப்தா. இதுக்கு தேவையான பொருள் வந்து சீரக சாம்பார் ரைஸ் வந்து நான் 1.5 கப் எடுத்து நல்லா வேக வச்சு 1.5 கப் ரைஸுக்கு 4 கப் தண்ணி ஊற்றி நான் ஒரு 3-4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து இப்போ நான் பால் ஊற்ற போகிறேன். நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா வந்து நல்லா கலக்கிக்கணும். உங்களுக்கு பால் ஊற்றினோடனே சாப்பாடை கெட்டியே இருக்கக்கூடாது, நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம கலர் பொடி போட போகிறோம். நான் கொஞ்சமாக கலர் பொடி போட்டிருக்கேன். கலர் பொடி போடாமல் செய்யலாம். ஆனால் கலர் போடுறதுக்காண்டி சும்மா ரெட் கலர் லைட்டாக போட்டிருக்கேன் ரொம்ப போடல. அப்புறம் இதில் வந்து நான் ஒரு 1/2 கிளாஸ் வந்து மில்க் மீட் சேர்க்குறேன். இப்போ நம்ம வந்து ஸ்வீட்ஸ்க்கு ஏற்றாப்புல நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு ஸ்வீட் போதும் அப்படின்னா 1/2 கிளாஸ் போதும், இல்லை பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சீனியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மில்க் மெய்ட் போட்டுட்டோம். இனிப்பு கேட்டாப்புல மில்க் மெய்ட் போட்டுக்கோங்க. இதுக்கு 1 டின் மில்க் மெய்ட் போடலாம், அப்புறம் 10 அட்டி சீனி கூட போட்டுக்கலாம். நான் இப்போ 1/2 டம்ளருக்கு மேலே நான் மில்க் மெய்ட் போட்டேன். ஆனால் இனிப்பு பத்தலை எனக்கு, அதனால நான் சீனி போட போகிறேன். சீனி வந்து தேவையான அளவு, நம்ம எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ அளவு பாதாம் போட போகிறேன். இந்த பாதாம் வந்து நான் ஏற்கனவே ஊற வச்சு தொளியெல்லாம் உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாதாம் பருப்பு ஜர்தான்றது அரிசி பாயாசம் கீர் சொல்லுவாங்க வடநாட்டு சைடெலாம். இது எங்கள் வீட்டு சைடு நாங்கள் வந்து இதை ஜர்தா சொல்லுவோம். வந்து முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் நம்ம வறுத்து போட போறோம். லைட்டா பிரவுன் கலர் ஆனோடனே நெய்யில ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் வறுத்து இந்த ஜர்த்தல நம்ம போடுவோம். இப்போ இதில் வந்து முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் போட்டாச்சு. இப்போ ஜர்தா ரெடி ஆயிடுச்சு. ஜர்தா ரெடி.